ஹாய், ஹலோ டு ஆல். நம்ம லாப்டில் வந்து நம்ம இந்த ஃபேன்டைல் மேலுக்கு வந்து ஃபீமேல் ஒன்று வாங்குறதா வந்து கொஞ்சம் நாள் அலைஞ்சிட்டு இருந்தோம். அதை ஃபைனலி வாங்கியாச்சு. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேன்டைல் ஃபீமேல் வந்து எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்கினா எங்கே வாங்கினா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக வாங்கினோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபேன்டைல் மேல் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஃபேன்டைல் மேல் வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணங்கிட்ட வாங்கியாச்சு. ஸோ இதுக்கு ஃபீமேலுக்காக நம்ம வந்து நிறையா இடத்துல அலைஞ்சோம். அங்கே வேணும் இங்கே வேணும்னு சொல்லிட்டு அலைஞ்சதுக்கு இது தனியாக கொடுக்க மாட்டோம், தனியாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அப்புறம் நம்ம ஊரில் ஒரு மீன் பண்ணை இருந்துச்சு. அங்கே மீன் பண்ணை மீன்ஸ் அங்கே வந்து எட்வின் பெட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் ஷாப் இருக்குது நம்ம ஊரில், அதாவது கொள்ளிடத்தில். அங்கே போயிட்டு இது போல் ஃபேன்டைல் ஃபீமேல் மட்டும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க ஒரு புறாவே 1500 ரூபான்னு சொன்னாங்க. சரி, அதனால் வந்து நம்ம வாங்க வேணாம், அதாவது எந்த புறாவனும் அதோ இந்த வீடியோவில் இப்போ இருக்குல்ல, ஸோ இந்த ஃபீமேல தான் வந்து அவங்க 1500 சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து மூணாவது கல்லியில் தான் இப்போ இருக்குது, ஆனால் வந்து அவங்க 1500 சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா இவங்க இவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்தாச்சு. அப்புறம் திரும்ப வந்து இன்னொரு டைம் போய் கேட்டதுக்கு இதை போல் வந்து நாங்கள் தனியாக கொடுக்க மாட்டோம், தனியாக கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த ரேட் தான் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசி ஒரு 4வது தடவை போகிறப்ப தான் வந்து இந்த ஃபீமேல் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். 4வது தடவை அந்த ஓனருக்கு டேரெக்டாக நான் கால் பண்ணி நானே பேசி இதை போல் நான் இந்த ஊர் தான் சார், நான் வந்து திரும்ப நிறையா தடவை புறா அவங்க வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபேன்டைல் ஃபீமேலை வந்து 1000 ரூபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இதுக்கு 1000 அதிகம் தான் நினைக்கிறேன். எனக்காக வந்து 3 கல்லில் உள்ள புறா வந்து 1000 வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் வந்து அந்த மேல் நம்பர் 600 தான் வாங்கினோம். ஆனால் இதுக்கு ஃபீமேல் வந்து 1000 வாங்கினோம். சரி பரவாயில்ல, ஏதோ கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது அழகாக வேறு இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ரெக்கெல்லாம் வந்து கலைஞ்சிருக்கேன். ஆனால் நான் பிடிங்கி விட்ருக்கேன். இதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நல்லா க்யூட் ஆகிடும். ஆனால் வந்து அது நல்லா பர்ஃபெக்ட் ஷேப்பில் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபைனலி வந்து நம்மளுக்கு ஃபேன்டைல் ஃபீமேலும் கிடச்சிருச்சு. இன்னுமட்டு இதுங்க கொஞ்சம் இன்னொரு ஒரு 1 மந்த்தில் வந்து ரெண்டுத்தையும் செட்டாக சேர்த்துற வேண்டிய தான். ஆக்சுவலாக இதுங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு சிங்க் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பர்ஃபெக்ட்லி சிங்க் ஆயிரும். சிங்க் ஆனதுக்கப்புறமேட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் மேல் தான் வந்து கொஞ்சம் ஆள் டட்டியாக இருக்காப்புல. சார் ஒழுங்காக குளிக்க மாட்டார். இந்த ஃபீமேல் வந்து ஒரு 3 தடவை இது வரைக்கும் நம்ம டப்பில் குளிச்சிருக்கோம். நம்ம டப்பு ஒன்று வச்சு விட்டோம். ஸோ அந்த டப்பில் வந்து 3 தடவைக்கு மேலே குளித்து நல்லா பல பலன் இருக்குது. ஆனால் இது குளிக்கவே மாட்டுது. பசங்கனாலே கொடுத்தோண்ணா. அடுத்து நம்ம கருண பேர் நல்லா ஜாலியாக இருக்காங்க, பிரச்சனை இல்லை. செட் ஆகிடுச்சு. ஓரளவு பாக்ஸ்லாம் பிடிச்சிச்சின்னு கொஞ்சம் நல்ல மேபி எக் வச்சிடணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம பறவை பேர், அவங்களும் ஓரளவு நார்மலாக இருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம், செட் ஆகிட்டாங்க கொஞ்சம். தேர்டு வந்து நம்ம அதர், அவங்களாம் அது உள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம லாப்டுக்கு வந்து கொஞ்சம் கிளீனர்ஸ் ஆட் பண்ணிடுவோம். என்னடா கிளீனர்ஸ் அப்படின்னு சொல்லுறீங்கன்னா, ஆள்லாம் வைக்கல, பேர்டு தான் வந்து 3 கிளீனிங் பேர்டு வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இது கோழி குஞ்சு, நான் கிளீனிங் பேர்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து கரெக்டாக வந்து இந்த கோழி குஞ்செலாம் என்ன பண்ணுதுன்னா, கூனில் உள்ள எறும்பு அப்புறம் அந்த வேஸ்ட்டு, நிறையா வேஸ்ட்டு உண்டாயிடுச்சுனாக்கா அதில் புல்லு இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து இது காலாட்டி நல்லா சீச்சு சீச்சு கூண்டை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இருங்க. இதை திறந்து விட்றாங்க. ஒரு ப்ரோ வர கமெண்டில் கேட்டிருந்தார் கோழி குஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு, கலர் கோழி குஞ்சான்னு கேட்டார். இது கலர் கோழி குஞ்சு இல்லை, 10 ரூபா கோழி குஞ்சு, கலர் பூசாத கோழி குஞ்சு. ஆனால் க்யூட்டாக இருக்குது எல்லாமே. அப்புறம் விட்ட ஆகத்துக்கெல்லாம் ரவுண்ட் அடிக்க மாட்டாங்க லாப்டா. புறாலாம் குத்துதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, கேஷுவலாக நின்றா குத்துறதுலாம். நான் இந்த இடத்துக்கிட்ட வந்தால் மட்டும் இந்த சிக்ஸோட பேரண்ட்டு வந்த ஃபீமேல் மட்டும் வந்து அதை உருன்னு ரெக்கே நல்லா குண்டாக கோழி குடுக்கல இருந்தால் வச்சுக்கோ தருமா. ஸோ அந்த மாதிரி வந்து ரெக்கே நல்லா பஃப்னு வச்சுக்கிட்டு இதுங்களை கொத்துறது ஓடுது. ஆனால் இதுங்க எஸ் ஆகிடுதுங்க. இது நல்லா சுறுசுறுப்பாக அங்கேயும் குடு குடு குடுன்னு ஓடுதுங்களா, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. பாருங்கள் தொடர்ந்துட்டோன்னே என்ன இருக்கும், சாப்பிட்லாம். அதுதான் சொன்னா காலை வச்சு சிரிச்சு சிரிச்சு சாப்பிட்டுட்டுருக்குண்ணா இதுங்க. அந்த வேஸ்ட்லாம் க்ளீன் பண்ணி அதில் உள்ள புழுவெல்லாம் சாப்பிட்டுருது. அப்புறம் கீழே கிடக்கிற அரிசி அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுருது. ஒரு எறும்பு சாப்பிட்டுருச்சு. வீடியோவில் கவர் ஆகலாம்னு நினைக்கிறேன். அதனால் வந்து
இது எப்படி எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னாக்கா, நீடூரில் வந்து என் சிஸ்டரோட பையன் வச்சுருந்தான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, சோஃபா மேலே ஏறி நின்றுட்டு கோழி குஞ்சு எப்படி பிடிச்சிக்கிறான், அவனுக்கு இந்த கோழி குஞ்சு தான் பிடிக்குமா, இவருக்கு பாருங்க இதுதான் அவனுக்கு பிடிக்குமா, இப்படி பிடிச்சிக்கிறான், இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படிங்கிறான், அதாவது சோஃபா மேலே ஏறி நின்றுட்டு குதிக்கிறான் அங்கேயும் இங்கேயும் மேலே கீழேன்னு குதிக்கிற குதியில் அந்த கோழி குஞ்சு செத்துரும் போல. பார்த்தேன் சரிப்பட்டு வராது, நான் அவன்கிட்ட சொன்னேன், சகீர் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்டா, அவனோட பேர் சகீர், நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டா ஒரு 20 நாளில் வந்து நல்லா குண்டாக்கிடுவான், குண்டாக்கிட்டு வந்துட்டு கொடுத்தனால கொழு கொழுன்னு சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டான். அவனை சரி மாமா எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அவனை இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இது பெருசாகிட்டா அவன்கிட்ட மேபி கொடுக்கலாம், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாக்கா அது இங்கேயே கூட இருக்கும். அது கரெக்டாக இந்த தண்ணியெலாம் கூட குடிக்க கற்றுக்குச்சிங்க, வந்த ஒரே நாள்லேயே தண்ணி குடிக்க கற்றுக்குச்சு, எல்லாமே செட் ஆகிடுச்சு. நான் அடைக்கிறதில்ல, ஆக்சுவலாக நான் இந்த லாப்டாப்பில் வந்தால் மட்டும் இதுங்களை அடைச்சிருவேன். ஏன் அப்படின்னாக்கா அதுங்க நடக்க நடக்க காலில் வந்து பின்னி பின்னே அதுங்க எதாவது மிதிப்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுங்களை உள்ளே போட்டுருவேன். மற்றபடி நான் போனோடனே அதுங்களை வாப்போனில் விட்டுருப்பிடுவேன். தேர்டு வந்து நம்ம இன்னொரு ஒரு புறாவை பற்றி பார்க்க வேண்டியது, புறா இல்லை சிக்ஸை பற்றி. ஆக்சுவலாக அதுக்கு என்ன அப்படின்னாக்கா பேக் சைடில் வந்து ஏதோ ஒரு அதுக்கு முன்னாடி இதுங்களை நம்ம உள்ளே அடைச்சிருவோம். ஐயோ பிடிக்க முடிய, சரி ஓடிடுச்சு, நம்ம அடைச்சிக்கிறான். அதில் சென்டராக ஒரு சிக்கு இருக்கு பாருங்க, அதுக்கு தான் வந்து ரொம்ப பாடி ஹெல்த் ரொம்ப வீக் ஆகிடுச்சு இடையில. அதோடய பேக்ஸில் பெரிய கட்டி வந்து ரொம்ப படாத அவஸ்தை. இப்போ தான் வந்து அது ஒரு அளவு இந்த நான் ஒரு பேஸ்ட்டு இப்போது ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி இருக்கும், இந்த வேப்ப இலை உப்பு மஞ்சள் ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கு பேக் சைடில் வச்சு வச்சு இப்போ ஓரளவு அது சரியாயிடுச்சு, கொஞ்சம் தேறிடுச்சு ஆள். அது ரொம்ப மோசமாக ஆகிடுச்சு, ரொம்ப கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு, அது தேர்த்ததுக்கே படாத பாடு. ஆக்சுவலாக இது 20 நாள் வீட்டில் இருந்துக்கிறேன், இன்றைக்கி காலைல தான் இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன், எடுத்துகிட்டு வந்து விட்டு வச்சுருக்கேன், அது க்யூர் ஆகிட்டா நல்லது. மற்றபடி வேற எதுவும் இல்லை. இன்னொரு ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஸோ நம்ம கருணை பேரோட சேர்த்து இதோ இந்த ஒரு ப்யூர் ஒயிட்டும் வாங்கிட்டு ஒன்று வந்துருமா. ஆக்சுவலாக நம்ம இது என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா, சும்மா சாதா புறா அதாவது படைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இது படைங்கன்னா இல்லை பறவை ஒரிஜினல் இதுவும் என்னடா அப்படின்னு கேட்டாக்கா, அந்த தாத்தா வந்து கன்ஃபியூஷனில் கொடுத்துருக்காரு, இது வந்து சாதா புறா அப்படின்னு நினச்சி அவர் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது இது வந்து திரும்ப நான் வந்து இந்த பறவை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்கள்ட்ட கருணை பேர் வாங்கணும், ரெண்டாவது தான் இந்த பறவை பேர் வாங்க போகிறோம், மேல் நிற்கிது ஃபீமேல் வந்து உட்காந்துருக்கு. ஸோ இதுங்களை வந்து நம்ம ரெண்டாவது டைம் தான் வாங்க போனோம். ரெண்டாவது டைம் வாங்க போன பார்த்தா வந்து இந்த ஒயிட்டை பற்றி சொன்னாங்க, தமிழ் நான் அவங்ககிட்ட கொடுத்தேன் சாதா புறா இல்லைப்பா பறவைப்பா அதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமேட்டு தான் நானும் கண்ணெலாம் கரெக்டாக பார்க்குறேன் பறவை, ஆனால் இது கண் இன்னும் ப்யூராக தெரியல, நல்லா தெரியல, கண் தெளிய வேண்டியிருக்கு. அதோட பாடி ஷேப்பை இந்த ஓரளவு பார்த்தாலே கெஸ் பண்ண முடியல, அதெல்லாம் வச்சு பார்த்தாக்க ஆக்சுவலாக இதுவும் பறவை ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமேட்டு இதுக்குமே வந்து ஒரு மேல் அரேஞ்ச் பண்ணி போட்டுட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்மள்ட்ட என்னென்ன சிக்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது, இப்போ எந்த புறாலாம் எக் வச்சுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், கீப் சப்போர்ட், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் ஆல்.